जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शं ओम गुरुभ्यो नमः नमस्ते सुप्रणाम कांचीपीठम सुरभचित दिव्यगणाभीष्टम कांची जगदनम सर अपार करुणा सिंधु ज्ञानदम शांति रूपण श्री चंद्रशेखर गुरु प्रणाम दानम कलियुग दैव कांचीमान यूट्यूब चैनल प्रत्येक नमद महापरिड भक्त अनुभवे ओर ना और अनुभव अद्क इनके अनुभव तलप ₹1500 वरी ₹100 குறைந்தது எப்படி இது வந்து தூத்துக்குடியில புலவர் சங்கரன் அப்படிங்கிறவர் ஒரு தூத்துக்குடியில இருக்கவாள்லாம் சேர்ந்து 45 பேர் கிளம்பி ஒரு பஸ்ல வந்து க்ஷேத்தராடனம் கிளம்பினா அவ எல்லாரும் மகாபெரியோட பக்தர்கள் அதுல என் ராமசாமின்றவர் வந்தார் அவருக்கு 23 வயசு ஏன்னா அவர் இதுல வரார் இந்த நிகழ்ச்சியில் அவர் முக்கியமானவரானால் அவருடைய சித்தப்பா தான் அந்த புலவர் இவெல்லாம் வந்து மகாபெரியோ அங்கே இருக்கான்னு கேள்விப்பட்டான்னா 1981 இது பெரியவா வந்து பண்டரிபுரம் நோக்கி போயின்னு எங்க போறான்னு பண்டரிபுரம் போறா அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கு யாத்திரை இவெல்லாம் வந்து போற பஸ்ல போயிட்டே இருக்கும்போது பார்த்தா உபரி அப்படிங்கிற கிராமத்துக்கிட்ட ஒரு சிவன் கோவில் கிட்ட பெரியவா இருக்கான்னு தெரிஞ்சு ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அங்க தங்கிட்டா பெரியவா வந்து தியானத்துல இருந்தா இவாள உட்காந்துட்டே இருந்தா தியானத்தை அவளும் ராத்திரி முழுக்கிறதுக்கு அவள் ராத்திரி எல்லாம் முழிச்சிருக்கா முடிச்சோடனே கர்த்தலை எழுந்தார் பெரியவா ஒண்ணு மணல எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார் வேகமா 4 கிலோமீட்டர் நடந்திருக்கா இவ எல்லாரும் பின்னாடியே நடந்து போயிருக்கா போயிருக்கா போகும்போது வந்து எல்லாரும் வந்து ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அப்படிங்கிற ஒரு இதை வந்து அபிராமி அந்தாதியை பாடிண்டே போயிருக்கா பெரியவா ரொம்ப ரசிச்சு கேட்டுருந்திருக்கா திரும்பி பார்த்துட்டு பார்த்து திருப்பி பாடுங்கன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா பெரியவா தான் அபிராமி இல்லையா ஆனால் போனார் கடையா ஒரு நதி வந்திருக்கு அந்த நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு மகாபெரியவா கமண்டலத்தில் தீர்த்தத்தை எடுத்துட்டு அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி திருப்பி ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கா எங்கே போகிறான்னு தெரியல இவாள் கூடவே போயிருக்கா போயிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு சிவன் கோவில் வந்திருக்கு சிவன் கோவில் பாழடைஞ்ச கோவில் அது உள்ளே நுழைஞ்சிட்டா பெரியவா கமண்ட தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து அந்த சிவன் லிங்க சிவலிங்கம் மேலேயும் நந்தி மேலேயும் தெளிச்சுட்டு அங்கே உட்காந்து தியானத்தில் உட்காந்துட்டார் அவ்வளோதான் பரமேஸ்வரன் அவர் அவருடைய கமண்டல தீர்த்தம் போருமே வேற எதுவுமே வேண்டாம் சிவனுக்கு அவரே பரமேஸ்வரன் தான் அதனால் அங்கே முடிச்சுட்டு கண்ணை திறந்தார் கண்ணை திறந்துட்டு இவாள்னால் இன்னும் யாருன்னு கேட்டார் அப்போ அந்த புலவர் சங்கரன் போய் சொன்னார் நாங்கள் யாத்திரெல்லாம் போக போகிறோம் யார் இதை தயார் பண்ணது இந்த ரூட்டு எப்படி போக போகிறீங்க பெரியவாருக்கு தெரியுமா என்ன நடக்க போகிறதுன்னு கேட்டால் சொன்னால் நாங்கள் வந்து பண்டரிபுரம் போயிட்டு பூரி காசி கயா பத்ரிநாத் கேதார்நாத் குஜராத் அப்புறம் துவாரகா சோம்நாத் நாசிக் பஞ்சவட்டி மூகாம்பிகா அப்புறம் தமிழ்நாடு உள்ள வந்து தூத்துக்குடி போகிறோம் பெரியவா சொன்னார் அப்படி போகக்கூடாது அப்பிரதட்சணமாக போகிறீங்க பிரதட்சணமாக தான் போகணும் பாரத தேசத்துக்கு நான் சொல்கிற வழியாக போங்க இங்கேருந்து கிளம்பி நீங்கள் நாசிக் போங்க பஞ்சவட்டி போங்க கேதார்நாத் பத்ரிநாத் பூரி அதை முடிச்சு ஆந்திரா வந்து தமிழ்நாடு வழியாக வந்து தமிழ்நாட்டில் என்ன பார்க்கணுமா பார்த்துட்டு நேராக நீங்கள் தூத்துக்குடி போயிடுங்க அப்படின்ட்டா பெரியவா சொன்னது தான் கேட்கணும் வேணாம் சரின்னு சொல்லிட்டா எந்த கேள்வியும் கிடையாது அப்போ இந்த பையன் இருந்தானே அவனை கேட்டார் இந்த புலவர் சங்கரனோட இது சொந்தக்காரா அந்த பையனை வந்து நீ யாருப்பா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார் அப்போ அவன் சொன்னா நான் இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கேன் ஒரு வேலை தேடின்னு இருக்கேன் அப்போ நீ வந்து எந்த மாதிரி வேலை நீ வந்து உப்புல பாரு தூத்துக்குடியில் தானே இருக்க உப்பு இதில் வந்து வேலை செஞ்சு தேடிப்பார் கிடைக்குமே உனக்கு இல்லை அதுக்கு தான் எல்லாரும் இருக்காள் பண்ணுறதுக்கு நான் வேறு ஏதாவது பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த பையன் சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா இது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டான் இவெல்லாம் கிளம்பி போனால் பெரியவா சொன்னபடியே தான் போனான் எல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாடு உள்ள ஆந்திரா தமிழ்நாடு உள்ள நுழையும் போது அந்த டோல்கேட்டில் நிறுத்திட்டா பஸ்ஸை இப்போ ஸ்டேட்டு இதில் வந்து பெர்மிட்டில் இந்த மாதிரி இது பண்ணுற வாக்கு எல்லாமே பெர்மிட் வந்து மாறி எடுத்து இது வரி ஏறி எடுத்து டேக்ஸ் வந்து ஏறி இருக்கு அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து ரிவைஸ்டு டேக்ஸ் வந்து ஸ்டேட் பெர்மிட்டுக்கு ஒவ்வொருத்தரும் 2500 ரூபாய் கட்டணும் 45 பேரில் ஒவ்வொருத்தரும் அப்படின்னே இவளுக்கு ஷாக்கிங் எப்படி கட்ட முடியும் யார்கிட்ட பணம் அவ்வளோ இல்லை எல்லாமே செலவாக எடுத்து என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறா அதனால் திருப்பி ஆத்தாளை அந்த எங்களை அபிராமி வள்ளியை அதை பாடிட்டு மாபெரியோட தியானம் பண்ணிட்டு எல்லாம் பஸ்ஸில் உட்காந்துருக்கா
அப்புறம் டே ஒரு 45 நிமிஷம் ஓடி இருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஏதோ நியூஸ் பேப்பர் யாரோ கொண்டு வந்து கொடுக்குறா அந்த டோல்கேட்டில் யாரோ. இதெல்லாம் பெரியவா பண்ணுற வேலை தில்லியிலே தானே. அது பாடு உடனே வந்துட்டு அங்கேருந்து சரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 100 ரூபா கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டா. அவ்வளோதான், இதுக்கு வந்து ஃபைன் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டா. அதை ஏன்னா ரெனியூ ஏதோ பண்ணல போல இருக்குது. அது 100 ரூபா ஒவ்வொருத்தரும், 1500 ரூபா 100 ரூபா எப்படி ஆச்சுன்னா, அங்கே ஆந்திராவை சேர்ந்த ஒரு வக்கீல் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கார், இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணது சரி கிடையாதுன்னு. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு தான் வந்திருக்கு. அதனால் பெரியவா சொல்கிறபடி போகாமல் அவள் போயிருந்தான்னா முதல்லயே டேக்ஸ் நிறைய கட்டியிருக்கணும். அவள் இப்போ வந்து அப்படி வந்ததுனால இந்த இடத்துல இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடுது. இவள் கம்மியாகவும் பணம் கட்டியிருக்காள், 100 ரூபா தானே ஒத்துருக்கோம். அதனால் பெரியவா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு அவள் அனுகூலமாக இருந்திருக்கார் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுட்டு எல்லாரும் பரமேஸ்வரன் நம்ம மகாபிரியா இருக்க திசையை நோக்கி அவள்லாம் சாஷ்டாகமாக நமஸ்காரம் பண்ணான் அப்படின்னு அந்த இதில் சொல்லியிருக்கு. அப்புறம் அதை தவிர அவர் அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே அந்த இவர் இருக்கார் என் ராமசாமி, 23 வயசு, அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. கேட்டால் அந்த சால்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு வேலை கிடச்சிருத்து. பெரியவா அன்றைக்கே சொல்லிட்டால ஒரு உப்பில் வேலை பண்ண வேண்டியதான், அதுவும் கிடச்சிருத்து. எல்லாமே பெரியவா வந்து பரமேஸ்வரன், ஜெய் ஜெய்சங்கர் ஆதிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேச்சரணம்.